வணக்கம் வைகை சிந்தனையில் இன்றைக்கு நம்ம ஒரு எழுத்தாளரை பற்றி பார்க்க போகிறோம் யார் அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் பேர் பாரசாரதி தான் ஆனால் அப்படி சொன்னால் புரியுமா அப்போ தீபம் நான் ஒருத்தர் ஒருத்தருக்கார் அவரை பற்றி பேச போகிறோமா இல்லை இவர் யாருன்னு கேட்டால் இந்திரா பாரசாரதி இந்திரா என்பது அவருடைய துணைவியாருடைய பேர் அதாவது கும்பகோணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பிறந்த இவர் வந்து அங்கே பள்ளியில் படிச்சிருக்கிறார் அப்படி படிக்கிற போது இவருக்கு ஆசிரியராக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தி ஜானகிராமன்ட்ட இவர் படிச்சிருக்கிறாருங்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயம் மிகப்பெரிய எழுத்தாளர் தி ஜானகராமன் முதல்ல பள்ளி ஆசிரியராக பிறகு வானொலி நாடக தயாரிப்பாளராகலாம் இருந்துட்டு தான் அவர் வந்து மிகப்பெரிய எழுத்தாளர்லாம் மாறினார் அதே போல் இந்திரா பாரசாரதி அவர்கள் அங்கே படிச்சுட்டு பிறகு கல்லூரில் படிச்சுட்டு டெல்லி பல்கலைக்கழகத்தில் போய் பேராசிரியராக பல்லாண்டு காலம் வாட்டினார் அப்போ கனையாளிங்கிற ஒரு பத்திரிகை இன்றைக்கும் புகழ்பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையை நடத்தின அந்த குழுவில் இவர் இருந்தார் இவருடைய பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இவருடைய நடை இவருடைய எழுத்து இவர் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இவருடைய குருதிப்புணல் அப்படிங்கிற அந்த நாவல் வந்து இதில் பின்னாடி கூட ராமையாவின் குடிசையன் பாரதி கிருஷ்ணகுமார் அதை வந்து ஒரு குறும்படமாக மாற்றினார் கீழே வெண்மணிங்கிற இடத்துல அந்த ஒடுக்கப்பட்ட நம்ம மக்கள் வந்து குடிசையில் வச்சு தீ வைத்து கொளுத்தப்பட்ட கதையை பற்றி அந்த குருதிப்புணில் அவர் எழுதியிருப்பார் அதே போல் தந்திரபூமி என்கின்ற இவருடைய ப ப படைப்பு வந்து ரொம்ப அற்புதமான படைப்பு இவருடைய மனைவி ஒரு தடவை போது இவர் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டாராம் அப்போ தான் இவருக்கு அந்த கதை எழுதுறங்கிற ஒரு விஷயம் கூட தோணியிருக்கு அப்போ தான் மனைவியுடைய பேரவே கூட வச்சுக்கிட்டு நிராபார சாரதிங்கிற பேரில் கதைகள் எழுத ஆரம்பித்தார் இவருடைய எழுத்து வந்து ஒரு இன்டலெக்சுவல் குரூப் எப்படி பாலச்சந்தர் படம் அப்படிங்கிறது இந்த படித்தவர்கள் விரும்பி பார்க்குற படமாக இருக்குமோ அதுபோல் இவருடைய எழுத்து நடை வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் இன்னும் சொல்கிறதா இருந்தால் சிறுகதைகள் நாவல் எல்லாத்துக்கு மேலே நிறைய நாடகங்கள் இருக்கார் இவருடைய நாடகங்கள் முழுவதும் தனியாக வந்திருக்குது மேடையில் நடிக்கப்பட்டு இருந்தது இது தவிர ஜெர்மனியில் வார்சா போலந்து நாட்டில் வார்சா பல்கலைக்கழகத்தில் இவர் வந்து வருகை திரு பேராசிரியராக பல ஆண்டுகளெல்லாம் அங்கே பணியாற்றிருக்கிறார் நான் இப்போ இப்போ பிற்காலத்தில் இப்போ சமீபத்தில் கூட பாலமேந்திரா அவர்கள் நான் இவர் எல்லாம் சேர்ந்து ஒரு சுஜாதா அவர்களுடைய விருந்து இதுக்கு வ விழாவுக்கு போயிருந்தோம் அப்படி நான் அவரோட பேசிட்டு இருந்திருக்கேன் ரொம்ப அழகான எல்லாம் சொல்கிறாரு அவுரங்கசீப் என்கின்ற நாடகம் ராமானுஜர் என்கின்ற நாடகம் திரைகளுக்கு அப்பால் அப்படிங்கிற ஒரு கதை இவருடைய இந்த குருதிப்புணுங்கிற இந்த கதையினுடைய பேரை தான் பின்னாடி என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் கூட தன்னுடைய படம் ஒன்றுக்கு அந்த பேரை பயன்படுத்துறதுக்கு அவர்கிட்ட அனுமதி வாங்கினார் அப்படியான மிகச்சிறந்த எழுத்தாளர் நல்ல மொழிபெயர்ப்பாளரும் கூட இவருடைய கட்டுரைகள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி பாண்டிச்சேரியினுடைய இதை பற்றி எழுதுகிற போது அங்கே பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் வேங்கட சுப்பிரமணியன் அவர்கள் இருந்தபோது இவர் வந்து நாடகத்துறையினுடைய தலைவராகவும் இவர் இருந்தார் தமிழில் வந்து வித்தியாசமான நாடகங்களை கொண்டு வந்து கொடுத்த ஒரு பெருமை இவருக்கு உண்டு இப்போ இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பாரசத்தியை சக்தியை பொறுத்த எழுத்து என்பது மிகச்சிறந்த ஒரு பணியாக இருந்தது விருது பெற்றவர் நாடகங்கள் படைத்தவர் கற்றுகள் எழுதியவர் பல்கலைக்கழக பேராசிரியராக இருந்தவர் இன்றைக்கும் நம்மோடு இருந்து புதிய செய்திகளை பற்றி சொல்வதற்கு சிந்தனையோடு தருகின்ற ஒரு நல்ல ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார் என்று சொன்னால் இந்திரா பாரசனுடைய எழுத்தை படித்து பார்க்கிற போதுதான் அந்த நடை நம்மை ஈர்க்கின்ற விதம் நமக்கு புரியும் இன்றைய தலைமுறையினர் இவர்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வது கட்டாயம் ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல பல செய்திகளை நாளும் கேட்கலாம் அரிய பல செய்திகளை அன்றாடம் கேட்கலாம்